பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தால் உதவிகள் குவிந்திருக்கும். எனக்கு இப்போதான் இந்த சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்களே செல்ஃபோன் சிக்னல் கிடைக்காம பண்ணிட்டாங்களோன்ற சந்தேகம் எல்லாம் எனக்கு வருது. அடசனிக்கு நேற்று போயிருந்தேன்ல நான், நேற்று வரைக்கும் சிக்னல் வரல சர்மா. அந்த கமிஷனர் ஆஃபீஸ், வெப்பேரி கமிஷனர் ஆஃபீஸ் வழியாக தான் போனேன் நான். கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் டேட்டா சிக்னல் நல்லாயிருக்கு, ஜிஎஸ்எம் சிக்னல் நல்லாயிருக்கு. நார்த் மெட்ராஸை நான் இந்த நடராஜா தேட்டர் தாண்டி நார்த் மெட்ராஸை என்ட்ரு ஆன உடனே சிக்னல் போச்சு. இல்லை, இது தொடர்பாக சில வல்லுநர்கள், அதாவது இன்டர்நெட் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் பல்வேறு செய்தி தொலைக்காட்சியில் பேசும்போது அதையும் பார்த்தேன் நானும். எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவங்க தரப்பில் என்ன பதிலாக சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணி வந்து நிறையா தேங்கியிருக்குங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் க மூலமாக தான் வந்து இயங்குது, ப்ளஸ் நிறைய இடங்களில் தண்ணி தேங்கிறதுனால இன்டர்நெட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த நெட்வொர்க் வந்து சரிவர வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு பதிலை வந்து கொடுக்குறாங்க. பட்டு அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனாக இருக்குது, அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணால் தான் தெரியும். அல்லது அரசாங்கம் வந்து ஒரு பதில் கொடுக்கணும், இதனால தான் பவர் கட் ஆகிருக்கு, இதனால தான் வந்து நாங்கள் வந்து மொபைல் நெட்ஒர்க்கை இன்டர்நெட்டை டவுன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். பட் அது எக்ஸாக்டாக தெரியல நம்மளுக்கு. நடந்திருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன் என்றால், இது தகவலின் அடிப்படையில் சொல்ல, நான் எப்படி ஊகிக்கிறேன் என்றால், அந்த டவர் வந்து டவருக்கு பேட்டரி பேக்கப் வேணும் இல்லையா, மொபைல் டவருக்கு பேட்டரி பேக்கப் வேணும். அது அந்த பேட்டரி பேக்கப்போட திறனை இழக்கிற சமயத்தில் அது இறந்து போயிடும் இல்லையா, இறந்து போச்சுன்னா அது சிக்னல் வராது, வேலை செய்யாது. அப்போது இந்த குறைந்தது இந்த செல்ஃபோன் டவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறத அரசாங்கம் செய்யணுமா இல்லையா. இப்போ வட சென்னையில் நான் நேற்று போனப்போ முழங்காலளவு தண்ணி, அந்த மக்கள் சொன்னது நேற்று வந்திருந்தீங்கன்னா இடுப்புண்ட அளவுக்கு தண்ணிங்க, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நெஞ்சளவுக்கு தண்ணின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. ஸோ அந்த மக்கள் அந்த தண்ணியை வெளியேற்றுறது ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் அரசு நினைத்தால் இந்த டவர்கள் இயங்குவதை உறுதி செய்திருக்க முடியுமா, முடியாதா, முடியும்ல. சரி, 2015 ஏன் டவர் கட்டவில்ல? அவங்க அரசாங்கம் தரப்ப பதில் என்ன சொல்றாங்கன்னா, 2015 இயல்பு நிலை வர்றதுக்கே 13 நாள் ஆச்சு, இன்டர்நெட் வர்றதுக்கு 4-5 நாள் ஆச்சு, இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு 2 நாள்ல எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்புல அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பதில் கொடுக்குறாங்க. எல்லா செய்தியாளரும் கேள்வி கேட்கறாங்க, ஏங்க இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அமைச்சர் கே நேரு, சேகர் பாபு, இன்னும் பல்வேறு அதிகாரிகள் வெளிப்படையாக மக்களுக்கு இதுதான் தகவலாக கொடுக்குறாங்க, இதுதாங்க காரணம் அப்படின்னு. ஆட்சி நடத்த தெரியாதவர்களிடம் ஆட்சி கிடைத்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு ஸ்டாலின் அரசு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். நேற்று ஒரு நண்பர் கொளத்தூர் பகுதிக்கு சென்று, நம்ம போன்ற பத்திரிகையாளர் தான் தெரியும் உங்களுக்கு, கொளத்தூர் பகுதிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு 3 இடம் பேர் சொன்னார், அந்த 3 இடம் முழுக்க தண்ணி. முதல் நாள் அந்த இடத்தில் தண்ணி இல்லை, என்ன காரணம்னா கொளத்தூரை பார்வையிட ஸ்டாலின் வருகிறார், சேர்பாபு இருக்கார். வந்த உடனே போய் பார்த்துட்டு அண்ணே அங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னேன்னு சொல்கிறாரு. தண்ணி இல்லை அப்போது சிஎம் வர்றாரு, வந்து நிற்கிறாரு, பார்க்குறாங்க. சேர்பாபு வந்து சொல்கிறாரு, அண்ணே தண்ணி இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிஎம் போயிடுறாரு, போன பிறகு ஒரு மழை பெஞ்ச மழையில் ஃபுல்லாக தண்ணி நம்பிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் தண்ணி நிற்கிது கொளத்தூரில்.